மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? மகிழ்ச்சி வெளியே இருக்கிறதா, உள்ளே இருக்கிறதா என்று நீங்கள் சிந்திக்கலாம். மகிழ்ச்சி உள்ளேயும் இருக்கிறது, வெளியேயும் இருக்கிறது. காலை வேளையில் மெல்லிய தூறல் போடும் மழையில் நீங்கள் நடந்து செல்லும்போது உங்களையும் அறியாமல் உங்கள் மனம் குளிர்ந்திருக்கும். ஒரு சின்ன செழிப்பு இருக்கும். இரண்டு பக்கமும் மரங்களை பாருங்கள், அதில் இருக்கும் பறவைகளை பாருங்கள். அவை சிறிய சப்தம் எழுப்பிக் கொண்டு மழைக்கு பொறுமையாக காத்திருக்கும். தெருவில் வாகனங்கள் போய்கொண்டிருக்கும். புகை நச்சு இல்லாத வண்டிகள் குறைந்த காலை நேரத்தில் கிடைக்கும் இயற்கையான காற்றே ஒரு மகிழ்ச்சி தான். உங்கள் நடைப்பயிற்சியை விட்டு நீங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்ததும் சூடான காப்பியோ தேநீரோ அருந்துவது மகிழ்ச்சி தான். அதன்பின் தொடர்ந்த காலை உணவு, அதன்பின் உங்கள் வேலை அல்லது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இன்று இப்பொழுது நடக்கும் விஷயங்கள். நேற்றைய விஷயங்களை, நேற்றைய துன்பங்களை, நேற்றைய கஷ்டங்களை மறந்து விடுங்கள். நாளையை பற்றியும் மறந்து விடுங்கள். இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு பின்னால் துணை வரப்போகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்களை முழு பூரண திருப்தியுடன் முழுமையாக ஈடுபட்டு செய்தால் உங்களுக்கு இன்றைய நாள் இனிதாக அமையும். நீங்கள் செய்யும் காரியங்களில் தெளிவு இருக்க வேண்டும். நீங்கள் செய்யும் காரியங்களில் துணிவு இருக்க வேண்டும். நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, பணிபுரிபவர்களாக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, முழு ஈடுபாட்டுடன் 100% கவனத்துடன் அந்த வேலையை செய்யுங்கள். மகிழ்ச்சி தன்னால் உங்களுக்குள் ஒட்டிக்கொள்ளும். மாலையில் திரும்பும்போது உங்களுக்கு அன்று முழுவதும் வேலை செய்த அயற்சி கூட தெரியாது. அதுதான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது எங்கும் இல்லை, உங்களிடம்தான் இருக்கிறது, வெளியிலும் இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி, வெளியில் இருக்கும் மகிழ்ச்சியையும் உங்கள் உள்ளே இருக்கும் மகிழ்ச்சியையும் ஒன்று சேர இணைப்பதுதான் சுகம். அந்த சுகத்தை ஒரு முறை அனுபவித்து பாருங்கள். காலையில் நடைப்பயணம் செய்யுங்கள், பணிகளை சிறப்பாக செய்யுங்கள், மாலையில் நிம்மதியாக உறக்கம் வரும். எந்தவித மாத்திரைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. இரண்டாவது, பணி நேரத்தில் நீங்கள் மற்றவர்களுடன் பேசும்போது கனிவான வார்த்தைகளால் பேசுங்கள். நீங்கள் உயரதிகாரியாக இருந்தால் உங்கள் கீழ் பணிபுரியும் உங்களுடைய வார்த்தைகள் மிகவும் கனிவாக இருக்க வேண்டும். ஒரு அதிகார தோரணங்களுடன் நீங்கள் பேசும்போது உங்கள் மீது அவர்களுக்கு வெறுப்பு உண்டாகும். அது ஒருவித நெகட்டிவ் வைப்ரேஷனை உண்டு செய்யும். அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களையும் தாக்கும், உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கும். அது உங்களுக்கு தேவையில்லை. எப்படி ஒரு ஊழியனை வேலை வாங்க வேண்டும் என்று தெரியாதவன் சிறந்த முதலாளியாக ஆக முடியாது. எப்படி சிறந்த தொழிலாளியாக இருக்க வேண்டும் உணராதவன் எப்படியும் முதலாளி ஆக முடியாது. ஸோ எல்லாமே சுற்றி சுற்றி உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறது. மகிழ்ச்சியை வெளியிலும் தேடுங்கள், உள்ளும் தேடுங்கள். இரண்டையும் ஒன்றாக இணைத்து சுகம் காணுங்கள். நன்றி. சுப்ரஜா தர்பாருக்காக சுப்ரஜா ஸ்ரீதரன், வணக்கம். Thanks for watching. Do not forget, click the subscribe button and hit the bell icon. Like, comment and share. See you next time.